ஹாய் மகளே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கிற வேதான்ற படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது நிகில் அத்வானி அண்ட் இதில் ஜான் அப்ரஹாம் ஷர்வாரி அபிஷேக் பானர்ஜி தமன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி குமர் மிஸ்ரா ராஜேந்திர சாவ்லாலாம் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம் மேஜர் அபிமன்யு கன்வாரா நடிச்சிருக்க ஜான் அப்ரஹாம் ஃபார்மர் இந்தியன் சோல்ஜரா இருக்காரு இவரு ராஜஸ்தான்ல இருக்கிற பல் மீரன்ற ஒரு ஊருக்கு வராரு இங்க தான் அசிஸ்டன்ட் பாக்ஸிங் கோச்சா வாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த டவுனை ஒரு மோசமான சர்பான்ச் ஜிதேந்தர் பிரதாப் சிங்காக நடிச்சிருக்க அபிஷேக் பானர்ஜி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு இவர் இந்த ஊரில் இருக்கிற ஜாதியை பிரித்து பார்க்குற மாதிரி ரூல்ஸை ரொம்ப கடுமையாக போட்டு வச்சுருக்காரு அதே மாதிரி லோவர் கிளாஸ் பீப்புளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க வேதா பர்வாவாக நடிச்சிருக்க ஷர்வாரி என்ன தான் ஜாதியை ரொம்ப அப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் பாக்ஸிங்கை கற்றுக்கணும்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க அப்போ தான் ஷர்வாரியோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது சர்பஞ்சோட ஆளுங்க இவங்களை கொலை பண்ணுறதுக்கு வரும்போது இந்த காப்பாத்தி விடுறாரு அபிமன்யு எதுக்கு சர்பஞ்ச் இந்த குடும்பத்தை கொலை பண்றாருன்னு எல்லா விஷயங்களும் ஆகும் போது அபிமன்யு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது இதோட ஃப்ளோ நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல காமிச்சிருக்க டென்ஷனான மூமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு அண்ட் இதை நம்மளை என்கேஜ் பண்ணவும் வைக்கிது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் விஎஃப்எக்ஸ் தான் ஆக்ஷன் சீன்ஸுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தோட காஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் ஜான் அப்ரஹாம் ஒரு டிசிப்ளின்டு சோல்ஜரா செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஷர்வாரி ஒரு டிட்டர்மைண்ட் பர்சனா ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அபிஷேக் பானர்ஜி சர்பஞ்ச் வில்லனா பட்டையை கலப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுன்னு பார்க்கும்போது மலாய் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தோட நல்ல ஃப்ளோவுக்கு மாஹிர் சவேரியோட எடிட்டிங் தான் காரணம் சவுண்ட்ஸ் அண்ட் நல்லா இருக்குது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்